வணக்கம். பிக்பாஸ் சீசன் 3 தமிழ் டே 12/7/2019 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளீனிங் சம்மந்தமாக ஒரு சின்ன பிரச்சனை, சேரனுக்கும் வனிதாவுக்கும் சின்ன ஆர்கியூமெண்ட், சண்டையெலாம் இல்லை சும்மா சின்ன ஆர்கியூமெண்ட். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணால் எப்படி சுத்தமாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மோகன் வைத்யா ஆஸ் அ டீம் கேப்டன் ஹவுஸ் மேஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட தெரியப்படுத்துங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் சேரன் வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாக் கால் பண்ணிகிட்டு இருந்தார். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி பேசினார். ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சு, எல்லோரும் ரொம்ப டச் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே டைமில் வந்து கவின் வந்து இங்கே லாஸ்ட்லியா கூடயும் சாக்ஷியா கூடயும் பேசியிருந்தார். அவரோட இதை பற்றி ஃபீலிங்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதோடு அன்றைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் தலைவரோட சாங், தட்டாட்டா சாங், பேட்டையிலேருந்து சாங்கோட ஸ்டார்ட் ஆனிச்சு. சாம டான்ஸ் ஆஸ் யூஷுவல், லாஸ்ட்லியா சாம டான்ஸு. அது முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஃபாத்திமா பாபு வந்து ஒரு செய்தி தொகுப்பாளராக எப்படி தொகுத்து வழங்க வேண்டும் என்று வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த டாஸ்க் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருந்துச்சு, எல்லோரும் கரெக்டாக சொல்கிறதுக்கே ஒரு சில பேர் தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் பிக்பாஸ் வந்து வனிதாவை இது கூப்பிட்டார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போலீஸ் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்துச்சுல, அவங்க மகளை கடத்திட்டாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ அவங்க போய் பேசிட்டு வந்துட்டாங்க, அது டீட்டெயிலாக காமிக்கல. ஆக்சுவலாக போயிட்டு உடனே வந்துட்டாங்க நாமினேஷன் ரூம், அதுக்கு போயிட்டு உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு அதை ரொம்ப நேரம் இவங்க காமிக்கல, உள்ளே போனதோட சரி. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரு, அதுக்குள்ளார வந்து காயின்ஸ்லாம் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணும். இந்த டாஸ்க்கு வந்து சாண்டி மதுமிதா ரெண்டு பேர் போனாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கு ஃபாத்திமா பாபு போனாங்க. ஸோ உள்ளே இறங்கி சேரில் அந்த காயின்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, நல்லா தான் பண்ணாங்க ரெண்டு பேரும். ஸோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஒரு 590 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 1000 வாங்கியிருந்தாங்க அந்த இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வை சண்முகி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு, அதாவது எல்லா ஜென்ஸும் வந்து ஒவ்வொரு லேடி கேரக்டராக போடணும், இது பண்ணிட்டு அவங்க பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணணும். எல்லோரும் யாராருன்னா சரவணன் வந்து ஃபாத்திமா பாபு மாதிரி, சாண்டி வந்து மீரா மாதிரி, தர்ஷன் வந்து வனிதா மாதிரி எல்லோரும் பண்ணாங்க. எல்லாம் தர்வாஸ் கவின் வந்து ஷெரின் மாதிரி, கவினுக்கு தான் செம்ம செக்ஸி ட்ரெஸ்ஸு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கு வின்னர்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தர்ஷனுக்கு கொடுத்தாங்க. அந்த வனிதா கேரக்டர் நல்லா பண்ணான். அதுக்கப்புறம் ரன்னர் அப் சரவணனுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழிச்சு இவர் வந்து யார், மோகன் வைத்யா வந்து மதுமிதா மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது பண்ணோடனே கொஞ்ச நேரம் மதுமிதாவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, மோகன் வைத்யா எப்படி பண்ணாருன்ட்டு அதை போட்டு ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் முடிக்கிறப்ப ஒரு சாண்டி வந்து எல்லாத்துக்கும் ஒரு கோரியோகிராஃப், ஒரு நாலு ஜோடி வெண்ணிலே வெண்ணிலே சாங் நல்லா ஆடினாங்க, கோரியோகிராஃப் பண்ணி அதோட முடிச்சிட்டாங்க இன்றைக்கி டே. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அப்டேட், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு சம்மரியா. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.